யாழ் புங்குடுதீவு மாணவி வித்யா கொலை சந்தேக நபர்களுக்கு எதிராக விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு சட்ட அதிபருக்கு யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி எம் இளஞ்செழியன் பரிந்துரை செய்துள்ளார். அத்தோடு கொலை தொடர்பில் ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்டிருந்த 9 சந்தேக நபர்களில் விளக்கமறியல் காலத்தை மேலும் 3 மாதங்களுக்கு நீடித்து உத்தரவிட்டுள்ளார். மாணவி வித்யாவின் கொலை தொடர்பான வழக்கு விசாரணை யாழ் மேல் நீதிமன்றத்தில் இன்று புதன்கிழமை நடைபெற்ற போது நீதிபதி இளஞ்செழியன் இவ்வுத்தரவை பிறப்பித்துள்ளார். வழக்கில் 12 சந்தேக நபர்கள் பெயரிடப்பட்டுள்ள நிலையில் அதில் 9 நபர்களுக்கு ஒருவருட விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. எனினும் ஒருவருடத்தை தாண்டிய நிலையிலும் குறித்த சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதால் அதற்கு மேல் நீதிமன்றத்தில் அனுமதியை பெற வேண்டியுள்ளது. இதற்காக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த விண்ணப்பத்தை இன்று பரிசீலித்த நீதிபதி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை விரைந்து முன்னெடுக்குமாறு சட்டமா அதிபருக்கு அறிவித்தல் விடுத்துள்ளார். இதேவேளை மாணவி வித்யாவின் பிரதான சந்தேக நபர் ஆரம்பத்தில் போலீஸ் காவலில் இருந்தபோது தப்பி சென்றமைக்கு போலீஸ் உயர் அதிகாரி ஒருவரே காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்ய சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக அண்மைய செய்திகள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.